கடலூர் சில்வர் பீச் எனப்படும் வெள்ளை கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் குடும்பத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினார்கள். விவரங்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், மக்கள் எப்படியெல்லாம் இந்த காணும் பொங்கலை கொண்டாடுறாங்க? கடலூரில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது? கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழகத்திலே சென்னை மெரினாவுக்கு அடுத்து நீண்ட மணல் பரப்பை கொண்ட கடற்கரையாகும். இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இந்த வெள்ளி கடற்கரை விளங்குது. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கலை முடிந்து இந்த மூன்றாம் நாளாக காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு கடலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து இப்போ இந்த வெள்ளி கடற்கரையில் குவிஞ்சிருக்காங்க. இந்த கடற்கரையை முழுவதுமே மனிதர்களாக காணப்படுவதனால கடல் பரப்பு கடற்கரையோர பகுதியே வந்து முழுவதும் மனிதர்களாக காணப்பட்டாங்க. இங்கே வந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து குடும்பத்துடனும் வந்து குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள், அதாவது ராட்டினம் மற்றும் தருக்கு மரம் உள்ளிட்ட பகுதிகளில் குதிரையேற்றம் உள்ளிட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரம் நீரில் சென்று கடல் அலையில் நின்று தங்களது கால்களை நனைத்தபடி நின்று மகிழ்ச்சியோடு குளித்தும் மகிழ்ந்தனர். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் அவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கடற்கரையில் அமர்ந்து உணவுகளை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடலோர காவல்படையை சேர்ந்த காவல்துறையினரும் மற்றும் சாதாரண காவல்துறையினரும் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஏராளமான ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக அவங்க காவல்துறையின் பணி வந்து பொதுமக்கள் பாராட்டக்கூடிய வகையில் அமைங்க. ஏன்னா அந்த அங்கு வரும் சிறுவர்கள் யாரேனும் அந்த பெற்றோரை புரிந்து வந்தாங்க, அவங்க ஒலிபெருக்கி மூலம் வந்து அவங்கள அந்த குழந்தைகள் பெயரை சொல்லி பெற்றோர்களை அழைத்து அவர்கள் அந்த குழந்தைகளை அவங்களில் ஒப்படைக்கும் நிகழ்வானது அடிக்கடி இங்கே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி கடற்கரையோடு இல்லாமல் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சுற்றுலா தலங்களான பிச்சாவரம், விருதாக்குளம் அடுத்த மணிமுத்தாறு ஆகிய பகுதிகளிலும் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து காணும் பொங்கலை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுகின்றனர். காட்சி Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.